ஒரு காலகட்டத்துல ஜாதியின் பெயரால் அது இன்னும் மாறி விடவில்லை, இன்னும் ஜாதி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேரை கேட்டீங்கன்னா ஜாதி பேரோட தான் வந்து விழும். தமிழ்நாட்டுல பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஜாதியை முடிவு பண்ண முடியாது. நம்மளோட பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வெளி மாநிலங்களில் வேலை செய்யும் பொழுது நம்ம வேற ஊருக்கு போய் அங்கே இருக்கும் பொழுது நம்ம பேரை கேட்பாங்க, ஆனால் நம்மளை எங்கே பொறுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தமிழன் என்று தெரியும், ஆனால் எந்த ஜாதிக்குள் நம்மை அடைக்க முடியும் என்று அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு நாம் ஜாதியை கடந்து வந்திருக்கிறோம். ஜாதிய பெருமையோடு வெளியே சொல்லுவது அவமானம் என்று நினைக்கக்கூடிய இடத்திற்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சாதனை திராவிட இயக்கத்தின் சாதனை. ஆனா இன்னும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய இடம் என்பது இன்னும் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதியின் பெயரால் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை சொல்லி யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். மெரிட் அப்படின்னு சொல்றாங்களே, இப்பெல்லாம் மெரிட்டோக்ரஸி அப்படிங்கிறது, அந்த உண்மையான மெரிட். இடஒதுக்கீட்டால மெரிட் எல்லாம் போயிடுது, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் விடுகிறது என்றதை மறுபடியும் மறுபடியும் அழுந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையான மெரிட்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த உண்மையான மெரிட்டை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வாய்ப்புகள், எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியால உணவில்லாமல் வேலைக்கு போயிடக்கூடாது, படிக்க வேண்டும். தொடர்ந்து கல்விக்கு அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிப்பை அவர்கள் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் மதிய உணவு திட்டம் திராவிட இயக்கத்தால் தொடங்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டமாக அதை கொண்டு வந்து உண்மையான சத்துணவு திட்டமாக அதை மாற்றியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று அந்த நாடு முழுவதும் அந்த மதிய உணவு திட்டம் சென்றடைந்திருக்கிறது. நம்மளை பார்த்து எல்லா மாநிலங்களும் அந்த மதிய உணவு திட்டத்தை இன்று வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை இங்கே தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மதியம் வரைக்கும் ஒரு காலையில உணவு என்பது குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று, அதனால மதியம் வரை அந்த உணவு வருமா வர வேண்டும் என்று காத்து கிட பசியோடு குழந்தைகள் காத்திருக்கக்கூடிய சூழலை தாண்டி வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகள், பின்லாந்து போன்ற நாடுகள்ல தான் வந்து காலை உணவு வழங்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கு. வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளை போல காலை உணவு அரசு பள்ளிகள்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல வழங்கப்படும் என்ற அந்த திட்டம் இன்று தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்து அதை எல்லா, எப்படி மதிய உணவு திட்டம் வந்து எல்லா பள்ளிகளிலும் வழங்கப்படுகிறதோ இதுவும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால சமூக நீதி, அதை சும்மா ரிசர்வேஷன் மட்டும் கொடுத்துட்டு இடஒதுக்கீடு உருவாக்கி விட்டோம் என்று சொல்லாமல் அடிப்படையில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலிருந்து அந்த சமூக நீதிக்கான கட்டுமானங்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி,